அதாவது விகடன் விகடன் பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் இன்ட்ரிவியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா மதன் சார் போவார் இல்லை பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ஸோ முத முதல் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஜெயராஜ் சார் வந்து இன்ட்ரிவியூ பண்ணது எஸ் பாலசுப்ரம் இன்ட்ரிவியூ பண்ணுறாரு ஆனந்த உடலில் அது உங்களுக்கு யாபம் இருக்குமா நேரத்தை இருக்க இருக்குல்ல அவர் கேட்குறாரு பாலசுப்ரமணியன் ஆசிரியர் கேட்குறாரு ஏன்னா உங்கள் படம் போட்டால் லட்சக்கணக்காக பத்திரிக்கை போகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இவர் கெட்ஸா பதில் சொல்றாரு ஆமா உண்மைதான் அப்படின்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆமா ஆச்சரியமா இருந்தது ஸோ என்னோட வேலை உண்மை ஒண்ணுதான் நான் வந்து தேவி பத்திரிகையில ஒரு லே ஒட்டான் அங்கே வந்து ஜேம்ஸ் சார் ஒரு படத்தை தூக்கிட்டு ஓடியாருவார் ஏன்பா அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் போட்டு கொடுப்பா அப்படின்னு

இந்த மாதிரி ஒரு தேவி பத்திரிக்கல அப்படின்னு சார் சேர்ந்துட்டான் எது வரேன்னா அப்போ அந்த ஜெயராஜ் சார் படத்தை நான் பார்க்குறது கீழே ஜெயின் சைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது என்னுடைய ஒரு ஏழு எட்டு வயசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சகோதரி வந்து ஒரு புத்தகத்தை விரித்து வச்சுட்டு கதை சொல்லுவோம் சுற்றி நாங்கள் மொத்தம் ஏழு பேர் கூட பிறந்தோம் அரை வட்டமாக உட்காந்துருப்போம் அந்த சகோதரி கதையை படிச்சுட்டே இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த கதையை அவங்க பத்தவங்களாக இருப்பாங்க நான் அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போ ஜெயராஜ் சார்லாம் அந்த படம் போட்டு பாரு அது வந்து அது படமா இல்லை வந்து ஓவியமானலாம் தெரிஞ்சிக்காத வயசு புரியாது எட்டு வயசு எங்கள் சகோதரி கையை பிடிச்சி இழுப்பேன் எழுதுட்டு இது இந்த சீன் வருதா பாரு இந்த சீன் வருதா பாருன்னு கரெக்டாக இவர் வரைஞ்சிருப்பாரு எனக்கு அதை சைன் பண்ணிக்க கூட கூட எனக்கு இருக்காது என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த காலம் வந்து என் கையை பிடிச்ச அப்படியே தர தர தரம் எழுதிட்டு வந்து இன்னைக்கு இவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கு அதுதான் ஒரு ஆச்சரியம் ஸோ இன்னும் நிறைய பேசலாம் ஸோ அவர்கிட்ட சில கேள்விக்கலாம் கேட்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நன்றி சார்